1999 ஆண்டு நடந்த IC-814 என்ற விமான கடத்தல் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட வெப் தொடரில் பயங்கரவாதிகளின் உண்மையான பெயர்களின் மாற்றம் பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. உண்மையான பயங்கரவாதிகளின் பெயர்களை மாற்றி ஹிந்து பெயர்களான சங்கர் மற்றும் போலா என அமைக்கப்பட்டதால் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையான சம்பவத்தில் IC-814 என்ற விமானத்தை கடத்தியவர்கள் உலக அளவில் பிரபலமான பயங்கரவாதிகள் மௌலானா மசூத் அசர், அஹ்மத் உமர் சயீத் ஷேக் மற்றும் முஷ்தாக் அஹ்மத் ஜர்கர் ஆவார்கள். இவர்கள் இந்திய சிறைகளில் இருந்தபோது கடத்தல் சம்பவத்தின் மூலம் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் வெப் தொடரில் இவர்களின் பெயர்களை சங்கர் மற்றும் போலா என மாற்றியிருப்பது பார்வையாளர்கள் மற்றும் அரசியல் குழுக்களிடையே மிகுந்த விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பெயர் மாற்றம் சரித்திர உண்மைகளை புறக்கணிக்கிறது என கூறியுள்ள விமர்சகர்கள், இது சம்பவத்தின் தீவிரத்தை குறைக்கும் முயற்சியாகவும் பயங்கரவாதத்தின் பாதிப்புகளை யதார்த்தமாக கையாளாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தின் உண்மை நிலையில் ஏற்பட்ட பெரும் கொடூரங்களை வெளிப்படுத்த வேண்டிய இந்த தொடரில் பெயர்களை மாற்றியிருப்பது சரியான தீர்வு அல்ல என சமூக ஊடகங்களில் கடுமையாக விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த தொடரின் இயக்குனர் அனுபவ் சின்ஹா தொடர்ந்து இது போன்ற புனைவுகளை தனது திரைப்படங்களில் வைத்து உண்மைக்கு புறம்பான கதை உருவாக்கத்தில் செயல்பட்டு சமூகத்தில் தேவையில்லாத பதட்டங்களை தூண்டியுள்ளார் என பல பத்திரிகை செய்திகள் வெளிப்படுத்தியுள்ளன. இந்த சர்ச்சையினால் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை நெட்ஃப்ளிக்ஸுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த பெயர் மாற்றம் ஏன் மேற்கொள்ளப்பட்டது என்ற காரணங்களை நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பிலிருந்து விளக்கம் கேட்டு அதிரடியாக சம்மன் அனுப்பியது. இதற்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிர்வாகம் விளக்கமளித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுடன் தொடரின் முகப்பில் டிஸ்க்ளைமர் பகுதியில் இதற்கான விளக்கத்தை கொடுத்து உண்மையான பெயர்களை மாற்றம் செய்வதாக விளக்கமளித்துள்ளது. அனுபவ் சின்ஹா போன்ற உள்நோக்கங்கள் கொண்ட இயக்குநர்களால் ஹிந்தி திரையுலகம் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியிருக்கிறது. இந்த சம்பவத்தின் விளைவு ஓடிடி தளங்களுக்கு கூட தணிக்கை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலுப்பெற செய்திருக்கிறது. மேலும் ஹிந்தி திரைப்படத்துறை மீதான நம்பிக்கையின்மையையும் இது உருவாக்கியுள்ளது.